Hello friends, நம்ம இன்னைக்கு SBO ஓட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா SBO வெப்சைட் குள்ள போயாச்சு. இப்போ நம்ம அதுல வெல்கம் பேஜ் போய் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஜாயின் பண்ண உடனே வெல்கம் பேஜ் போயிட்டு அதுல இருக்க வீடியோஸை கண்டிப்பா எல்லா வீடியோஸும் ஃபர்ஸ்ட் பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் SBO. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இருக்க என்ன ஆப்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபைலில் இருக்க ப்ரொஃபைல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு, பிளான் அப்கிரேட் வீடியோஸ், அப்புறம் எப்படி வீடியோ வாட்ச் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ, அப்புறம் பே அவுட் எப்படி கொடுக்கறதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அப்புறம் வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி, வித்ட்ராவல் நம்மளோட 10% இன்ட்ரோ கமிஷன், இதை பற்றின டீட்டெயில்ஸான வீடியோஸ். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ரினியூவல் ப்ராசஸ், ஐடி ஒரு வாரம் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஏதாவது சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ரினியூவல் பண்ணுறதுங்கிற ப்ராசஸ்க்கான ஒரு வீடியோ. அப்புறம் கம்பல்சரியாக டெலகிராமில் நம்ம ஜாயின் பண்ணணும். SBOவில் ஜாயின் பண்ண உடனே டெலகிராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ஒரு வீடியோஸ் இந்த 9 வீடியோஸையும் பார்த்துட்டு கம்பல்சரியாக ஐ வாட்ச் திஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஸ்டாஃப் ஐடின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து ஜாப்பில் ஒர்க் வீடியோஸ் பார்த்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் கம்பல்சரியாக பார்த்துருக்கணுங்கிறது SBOவோட கண்டிஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 10 பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, அப்புறம் லெவலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அஃபிஷியல் குரூப்போட லிங்க்கு. SBOவில் பார்த்தீங்கன்னா SBO நோட்டீஸ் போர்டு அண்ட் SBO அஃபிஷியல் குரூப்புன்னு ரெண்டு குரூப் இருக்குது. SBO நோட்டீஸ் போர்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கேதர் பண்ண முடியும், நம்ம மெசேஜ் பண்ண முடியாது. SBO அஃபிஷியல் குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ரூஃபு, நமக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கேட்குறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டவுட் பார்த்தீங்கன்னா இந்த 9 வீடியோஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோஸில் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் SBO அஃபிஷியல் குரூப்பில் போய் சேட் பண்ணி கேட்கலாம். அப்புறம் இந்த குரூப்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஐ ஜாயின் திஸ் குரூப் அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை கொடுத்து மறுபடியும் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்து ஃபேஸ்புக்கில் ஆட் அ ஃப்ரெண்டு கொடுக்கணும். 13th டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் போயிட்டு அவங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பேஜுக்கு போகும், அதில் அவங்க ஃப்ரெண்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அடுத்து 13th A டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ரெக்வெஸ்ட்டு. 13th B பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ ஜாயின்டு FB அண்ட் யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அடுத்து SBOவோட ஆட்ஸ் ப்ரொமோஷன் இது பார்த்திங்கன்னா, அப்புறம் SBOவோட ஆட்ஸ் ப்ரொமோஷனு, அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோ பேமெண்ட் ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி, அதாவது ஐடி ஆக்டிவேஷனுக்கு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு இல்லை ஃபார்ம் ஃபில்லிங்கில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா 9150100111 அப்படிங்கிற நம்பருக்கு 10:30 5:30 வரைக்கும், அதாவது ஆஃபீஸ் டைமுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட இஷ்யூஸை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா SBOவோட பேங்க் டீட்டெயில்ஸு. அடுத்து SBOவோட ஃபோன்பே நம்பர், பேடிஎம், கூகுள் பே, எல்லா யூபிஐ ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து பார்த்திங்கன்னா இதை இந்த டாஸ்க்கு வெல்கம் பேஜ் டாஸ்க் கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஃபினிஷ் பண்ணணும். அதில் இருக்க எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணணும். இதுதான் SBOவோட இம்பார்ட்டண்ட் கண்டிஷன்ஸில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அடுத்து இப்போ நம்ம டேஷ்போர்ட் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த SBOவோட இம்பார்ட்டன்ட் காண்டாக்ட் நம்பர்ஸ் எப்படி எந்த
விஷயத்துக்கு எதில் எந்தெந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் டெலகிராம் குரூப் பார்த்திங்கன்னா ஒன்லி டவுட்ஸுக்கும் நம்ம பேமெண்ட் எடுத்தால் பேமெண்ட் ப்ரூஃபை கண்டிப்பாக அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான். அஃபிஷியல் நோட்டீஸ் போர்ட் சேனல் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 9150122200 அப்படிங்கிற நம்பர் எதுக்குன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணோடனே ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த நம்பரில் உங்கள் நேமு, உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த 2220 நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அப்புறம் அந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினியூவலுக்கு. ஒருவேளை சப்போஸ் ஐடி ஏதாச்சும் ரினியூவல் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா மட்டும்னா அவங்கவுங்க யார் ஐடி ரினியூவல் பண்ணுமோ அவங்க வாட்ஸ்அப்பில் இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் 2220 நம்பருக்கு சென்ட் பண்ணும். அடுத்து 9150100221 இந்த நம்பர் எதுக்குன்னா, நம்ம எல்லோரும் ஜாயின் பண்ணோன்னும் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணும். அதாவது நம்ம கீழே நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்சன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த 2220 நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்மினாக கொடுத்து வைக்கணும். அதே மாதிரி உங்கள் நம்பரையும் அட்மினாக கொடுத்துடணும். இந்த நம்பரையும் அட்மினாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட் வரும்போது ரிலீஸ் பண்ணும் போது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் போட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி 0444-62777-770 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஜாயினிங்க்கு அப்புறம் பேமெண்ட் இஷ்யூஸ்க்கு இந்த ரெண்டுக்காக மட்டும்தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணணும். அதாவது ஜாயினிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாயினிங் ரிலேட்டடான குயரிஸ் ஏதாச்சும் இருந்தால், டவுட்ஸ் ஆர் குயரிஸ் இருந்துச்சுன்னா அதில் கேட்கலாம். 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் இஷ்யூஸ் இருந்தால் அதில் கேட்கலாம். இதுதான் வந்து எஸ்பிஓட இம்பார்ட்டன்ட் காண்டாக்ட்ஸு அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.